எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் சேனல் எஸ்கே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்ப நாளாகவே இந்தியன் ரோட்ஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்க நம்ம ஸ்ப்ளெண்டர் சீரிஸ் மோட்டர் சைக்கிள்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ப்ளெண்டர் வண்டியை பார்த்தீங்கன்னா 1994 ஹீரோ ஹோண்டா இந்தியாவை சேர்ந்த ஹீரோவும் ஜப்பானீஸ் கம்பெனியான ஹோண்டாவும் சேர்ந்து 1994 லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 97.2 சிசி இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் செல்லிங் மோட்டார் சைக்கிள் 1994 பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ளெண்டர் பைக்கை தான் சொல்லுவாங்க. அந்த இந்த வண்டியோட பீக் பவர் பார்த்தீங்கன்னா 7.4 பிரேக் ஹார்ட்ஸ் பவர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மில்லியன் பைக்கு வரைக்கும் சேல்ஸ் பண்ணாங்க ஒரு வருஷத்துக்கு. இந்த வண்டியோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த வண்டியோட சிம்பிள் டிசைனும் அதோட டீசன்ட் லுக்கும் தான் காரணம். அதுக்கப்புறம் 2004 பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸை லான்ச் பண்ணாங்க. இதில் ஸ்ப்ளெண்டர்லேருந்து கொஞ்சம் விஷயங்களை அப்டேட் பண்ணியிருந்தாங்க. அது என்னான்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ரிஃப்ளெக்டர் ஹெட்லைட்ஸ் பொருத்திருந்தாங்க, ரிவேஸ்டு டெயில் லைட் பொருத்திருந்தாங்க, அதுக்கடுத்து கிராஃபிக்ஸை கொஞ்சம் அல்டர்னேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் 2005 பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் லான்ச் பண்ணாங்க. இது ஒரு லைட் வெயிட் மோட்டார் சைக்கிள். இதில் ஸ்ப்ளெண்டர் ப்ளஸ்ஸை கம்பேர் பண்ணது நிறைய விஷயங்கள் புதுசாக ஆட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர் வச்சுருந்தாங்க, டிஸ்க் பிரேக் வச்சுருந்தாங்க, அலாய் வீல்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிராஃபிக்ஸையும் கொஞ்சம் மாற்றிருந்தாங்க. இந்த வண்டியில் யூஸ் பண்ண இன்ஜினை வந்து ஏஎஸ்எஃப் இன்ஜின் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து சிசி பார்த்தீங்கன்னா 125 சிசி, பவர் பார்த்தீங்கன்னா 9.12 PS. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ப்ரோவை 2011 லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியில் நிறைய புதுசு கிராஃபிக்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியோட திக்னஸ் ரொம்ப கம்மி பண்ணியிருந்தாங்க, ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு வண்டி. அதுக்கப்புறம் புதுசாக என்னென்ன ஆப்ஷன் வச்சுருந்தாங்கன்னா, செல்ஃப் ஸ்டார்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, அலாய் வீல்ஸ் இருந்துச்சு. இந்த வண்டியோட சிசி பார்த்தீங்கன்னா 100 சிசி. அதுக்கப்புறம் 2014 பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளெண்டர் ஐஸ் மாட்டை லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட முக்கியமான விஷயமே இந்த வண்டியோட மைலேஜ் தான். கிட்டத்தட்ட 102.5 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜ் கொடுத்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் யூஸ் பண்ணது i3S டெக்னாலஜி அப்படின்னு ஒரு புதுசாக ஒரு டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டியில் வந்து இன்ஜின் ஆஃப் அண்ட் ஆன் சுவிட்ச் இருந்துச்சு புதுசாக. அதுக்கப்புறம் பவர் இருக்குல்ல, பவர் வந்து ஏர் கூல்டு இன்ஜின்லேருந்து வந்துச்சு, அதாவது யூஸ் பண்ண இன்ஜின் வந்து ஏர் கூல்டு. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட சிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 சிசி, பீக் பவர் வந்து 7.9 பார்ட்ஸ் பிரேக் ஹார்ட்ஸ் பவர். ஸ்ப்ளெண்டர் ப்ரோ கிளாசிக்கை 2014 லான்ச் பண்ணாங்க. இந்த வண்டியோட டிசைனை கஃபே ரேசர் அப்படின்னு சொன்னாங்க. இந்த வண்டியில் புதுசாக என்னென்ன ஃபீச்சர்ஸ் வச்சுருந்தாங்கன்னா, காம்பேக்ட் ஹேண்டில் ஃபார், ரவுண்ட் ஷேப்டு ஹெட்லைட், ரெட்டோ ஸ்டைல் டெயில் செக்ஷன் பொருத்திருந்தாங்க. இந்த வண்டியோட சிசி என்னென்னு பார்த்தீங்கன்னா 97.2 சிசி, மேக்ஸிமம் பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 8.2 பிரேக் ஹார்ட்ஸ் பவர். ஸ்ப்ளெண்டர் பைக்கோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதோட டீசன்ட் லுக்கும் அதோட ஃபியூல் எஃபிஷியன்சி தான் சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.